இன்றைய ஆன்மீக தகவலில் கன்னி ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் பகவானாக வருகிறாரு. பொதுவாக எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ராசிக்கு பயிற்சியானாலும் ஒன்று ஏதாவது ஒரு ராசியில் ஆட்சியாக இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ராசியில் உச்சமாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு ராசியில் நீச்சமாக இருந்துகிட்டு இருக்கும். ஒரு ராசியில் ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் புதன் பகவானை பொறுத்தளவுக்கு, கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு, இந்த புதன் பகவான் கன்னி ராசியில் வரும்பொழுது ஆட்சி அடுத்து உச்சம் அப்படிங்கிற இரண்டு ஆதிபத்தியம் எடுத்துக்கிறார். அதனால் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு முயற்சி செய்தால் முன்னேற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டியதில்லை. முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சந்தேகமில்லாத முன்னேற்றங்கள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம உறுதியாகவே எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான அமானுஷ்ய சக்தி நிறைந்த கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, அதாவது கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு அப்படிங்கிறது மட்டுமல்லாமல், பொதுவாகவே பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். பெரிய அளவில் உதவி செய்ய முடியாது, அதாவது கல்வி கட்டடம் கட்டுறது, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வகுப்புக்கு மேலே, படிப்பிற்கு மேலே, நடிப்பு என்ற விஷயத்துக்குண்டான நாடக மேடை இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும். அந்த நாடக மேடை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் அல்லது உதவி செய்யலாம். அந்தளவுக்கு எனக்கு உதவி செய்ய முடியாதுங்க, அந்தளவுக்கு எனக்கு வந்து வருமானம் இல்லை அப்படின்னு உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க எழுதுகோள், அதாவது வந்து அந்த போர்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எழுதுகிறாங்க இல்லையா, அந்த சாக்பீஸ் சம்பந்தப்பட்டது, அரசு பள்ளிகளுக்கு சாக்பீஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது டஸ்டர் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கலாம். அல்லது அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களுக்கு சின்ன சின்ன தோட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காய்கறி சம்பந்தப்பட்ட, வெஜிடபிள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உருவாக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மறைமுகமாக செஞ்சு கொடுக்கலாம். அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு, கல்வி கூடங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, குடி தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் சுத்திகரிக்க, அதாவது சுத்தம் செய்யறதுக்கு, அல்லது குடி தண்ணீர் தானம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். வெயில் சம்பந்தப்பட்ட காலங்களில் வந்து ஏதாவது பல வகைகளோ அல்லது வந்து நீர் மோர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ தானம் செய்வது கன்னி ராசிக்கு சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும், ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும், உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.